Hello friends, anaivarukkum vanakkam. Naan unga Nivi Taylor. Namma indha video la jacket la mun pakkam cup shape dot pidikkom laya adha dhaan paakka porom. Enna enna alavugalla eppadi eppadi pidikkalam abindradha paakka porom. Video va skip panna paanga appo dhaan neraya payanulla thagavalgal ungalukku kadaikkum. Video paanga subscribe pannunga bell button la click pannunga pakkathula all button irukku adha select pannunga appo dhaan na pora ella videos ungalukku notification varum. Video paathu comment pannunga share pannunga like pannunga vaanga video pogalam. நாம எத்தனை ஜாக்கெட் நம்ம தச்சிட்டு இருந்தாலுமே வந்து நமக்கு ஒவ்வொரு ஜாக்கெட்லயுமே வந்து கப் ஷேப் தக்கையில சில சந்தேகங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும் எவ்வளவு நாள் நம்ம தச்சாலுமே அதனால ஒரே அளவு தான் பிடிக்கணுமா இதால கஸ்டமர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க எல்லாருமே ஒரே மாதிரி போடப்பட்டாங்க ஒருத்தர் வந்து எனக்கு கப் ஷேப் நல்லா ஷார்ப்பா இருக்கணும்பாங்க ஒருத்தர் வந்து எனக்கு எப்பா கிராஸ் கட்டிங் போடுங்க ஆனா வந்து கப் வந்து கம்மியா பிடிங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சின்னதா இருக்கணும் அப்படின்பாங்க ஒருத்தர் வந்து நேர் கட்டிங்ல நேர் கட்டிங் போடுங்க ஆனா பாயிண்டா இருக்கணும்ப்பா அப்படிம்பாங்க நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து தைக்கும் போது இவங்க இப்படி சொன்னாங்களே நம்ம இவங்களுக்கு இப்படி தைக்கணுமேன்னு ஒரு கன்ஃபியூஷன்லயே நம்ம தப்போம் அந்த மாதிரிலாம் இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இனிமே கன்ஃபியூஷனே உங்களுக்கு வராது ரொம்ப தெளிவான முறையில நான் உங்களுக்கு வழக்கமா சொல்றேன் என்னென்ன அளவுகள்ல எப்படி எப்படி நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு மெயின் டாட் தான் முக்கியம் மெயின் டாட் நம்ம அளவு சரியா பிடிச்சோம்னா அடுத்தடுத்த டாட் ரெண்டும் நமக்கு ஈஸியா வந்துடும் அதனால கப் ஷேப்புக்கு முக்கிய காரணம் வந்து அந்த மெயின் டாட் அளவு தான் அந்த அளவை வந்து நம்ம எந்தெந்த அளவு எப்படி எப்படி கேட்டா நம்ம எந்தெந்த அளவுகள்ல தைக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ வந்து நேர் கட்டிங்கா இருந்தாலும் சரி கிராஸ் கட்டிங்கா இருந்தாலும் சரி மெத்தடு ஒண்ணுதான் நம்ம டாட் பிடிக்கிற மெத்தட் வந்து எல்லாத்துக்குமே ஒண்ணுதான் நான் இப்ப வந்து ரெண்டு ஜாக்கெட்டுக்கு உள்ள முன்பக்கத்தை வச்சிருக்கேன் உங்களுக்கு ஒவ்வொரு பீஸ்லயும் ஒவ்வொரு மெத்தட்ல நான் வந்து உங்களுக்கு எப்படி எப்படி பிடிக்கலாம் அப்படின்றத நான் புடிச்சு காமிக்கிறேன் இப்ப முதல்ல வந்து நம்ம ஒரு பீஸ் எடுத்துக்கிடுவோம் இப்ப நார்மலா ரொம்ப ஒல்லியா இருக்காங்க அதே போல கப் ஷேப் நல்லா நீட்டா கேக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நார்மலா பிடிக்கிற அளவு புடிச்சுக்கலாம் இதே இது வயசானவங்க இருப்பாங்க அவங்க ஒரு மாதிரி கேட்பாங்க வயசானவங்கன்னா சிலர் வந்து எடுப்பா போடுவாங்க சிலர் வந்து எடுத்தா அப்படிம்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு பிடிக்கலாம் இப்ப நான் வந்து நம்ம நார்மலா கப் ஷேப் எனக்கு எடுப்பா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம எப்படி பிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் கழுத்து பகுதியில தான் நம்ம முத மெயின் டாட்டுக்கு இடைவெளி விடுவோம் இடைவெளி ரொம்ப முக்கியமானது அது ரொம்ப ஒட்டியும் போயிடக்கூடாது ரெண்டு ரெண்டரை மூணு இந்த கேப் மூன்றரை வரைக்கும் நீங்க இந்த இடைவெளி வைக்கலாம் இந்த பாருங்க ஆனா இப்ப நான் சொல்றது நார்மலான சைஸ் நார்மலா கப் ஷேப் பிடிக்கிறவங்க எடுப்பா வேணுங்கிறவங்களுக்கு நீங்க இந்த அளவே ஃபாலோ பண்ணலாம் ரெண்டரை வைங்க அதாவது நார்மல் சைஸ்னா சைஸ் வாரியா பாடி சைஸ மென்ஷன் பண்ணாதீங்க பாடி சைஸ நான் சொல்லல எவ்வளவு பெரிய பாடி சைஸா இருந்தாலுமே கப் ஷேப் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க இப்ப வந்து ஒல்லியா இருக்கிறவங்க கூட எனக்கு பாயிண்டா வேணும் அப்படின்னு கேக்குறப்ப நீங்க இந்த அளவு மெயின்டைன் பண்ணி தைங்க குண்டா இருக்கிறவங்களுக்கு இதே அளவா நீங்க மெயின்டைன் பண்ணி என்ன பாடி சைஸா இருந்தாலும் இந்த கப் ஷேப் அளவு இந்த அளவுக்கு மெயின்டாக் மட்டும் பிடிங்க பாருங்க ரெண்டரை வச்சுக்கோங்க ஒரு 50 சைஸுக்கு மேல போறப்ப இந்த கேப் வந்து நீங்க 3 வச்சுக்கலாம் இந்த பாயிண்டா கேக்குறவங்களுக்கு இப்ப நார்மல் அது வரைக்குமே நீங்க ரெண்டரை இந்த கேப் வந்து ரொம்ப முக்கியம் ரெண்டரை வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு 3 இன்ச் ஆகுது இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு ஷேப் அழகா இருக்கும் இப்ப 3 இன்ச் இப்ப இதைத்தான் நம்ம மெயின் டாட் பிடிக்க போறோம் இது ரெண்டு அப்படி மடிங்க இந்த ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கு பாருங்க குறிச்சதை இப்படி மடிச்சுக்கிறீங்க மடிச்சிட்டு இப்படி வச்சோம்னா சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க சரியா இருக்கு இப்ப இந்த உயரம் 2.5 ல இருந்து 3 வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம் ஏன்னா இது பாயிண்டா கேக்குறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம 2.5 குறைஞ்சது வைக்கணும் அதிகபட்சம் 3 வைக்கலாம் ரொம்ப வளர்த்தியானவங்க அப்படின்னா நீங்க 3.5 இன்ச் வச்சுக்கலாம் அதுக்கு மேல வைக்காதீங்க நல்லா இருக்காது இப்ப இந்த இதை நம்ம தச்சு பார்ப்போம் பாருங்க நான் 2.5 வைக்கிறேன் இப்ப என்ன பண்ண உயரம் நம்ம எடுக்கல இந்த மடிப்பு பகுதியில இருந்து தான் உயரத்தை எடுக்கிறீங்க இப்படி கிராஸ் எடுக்காதீங்க ஒரு 1/2 இன்ச் உங்களுக்கு தக்கையில நமக்கு பாருங்களேன்
இங்கிருந்து எடுத்தோம் ரெண்டரை வந்துச்சு. கிராஸா வச்சு தைக்கிற அளவை பார்க்கறது நமக்கு மூணுக்கு மூணு ஒட்டி வருது பாருங்க. அதனால அளவு டாட்டோட மீன் டாட்டோட உயரத்தை எப்பயுமே வந்து கிராஸா எடுக்காதீங்க. அரை இன்ச்சு கூடுதலாக தான் வரும். நம்ம ரெண்டரை இன்ச்சு வச்சோம்னாலே அது வந்து இங்கே ரெண்டே முக்காலுக்கு மேலே வந்துடும். அதனால இதை மட்டும் அளந்த அளந்துட்டு இதையும் இதையும் ஒரு கோட் போட்டு இப்போ இந்த மெயின் டாட்டை நம்ம தைக்க போகிறோம். எப்பயுமே வந்து நம்ம கப் ஷேப்புக்கு டாட் பிடிக்கிறப்ப கீழே மட்டும் இளையாடுங்க, இங்கே மேலே இளையாடாதீங்க. ஏன்னா மேலே மூணு டாட்லேருந்தே மேல் பகுதியில் இளையாடுனீங்கன்னா சுருப்பம் கொடுத்துரும். அப்போ வந்து உங்களுக்கு கப் ஷேப் வந்து அழகாக இருக்காது, இழுத்து பிடிச்சிக்கிட்டு சுருங்கிக்கிட்டு இருக்கும். அதுக்காக தான் இந்த இடத்துல நூல் மட்டும் கொஞ்சம் வெட்டி நம்ம வெட்டி விட்டோம்னா அது பிரியாது. நான் உங்களுக்கு நான் தைக்கிறது தெரியணும் அப்படிங்கறதுக்காக நான் ஒயிட் கலர் நூல் போட்டிருக்கேன். நீங்க பிளவுஸ் என்ன கலரோ அதே நூல் போட்டுக்கோங்க. இப்ப ஓரத்துல இளையாட போறோம். நூலை விட்டு கட் பண்ணிக்கலாம். இங்க நீங்க ஒட்டி நூலை கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க இளையாடி இருக்கும். இப்ப நான் குறிச்சு காமிக்கிறேன். இப்படிதான் நம்ம மெயின் டாட் பிடிக்கணும். இது வந்து நல்ல பாயிண்டா கேட்கறவங்களுக்கு, பல்கியா இருக்கிறவங்களுக்கு, நல்ல ஃபேட்டா இருக்கிறவங்களுக்குலாம் நீங்க ஒரு அரை இன்ச்சு கூடுதலா வச்சுக்கலாம். இங்க ரெண்டரை வச்ச முடியா, அதை வந்து மூணு இன்ச்சா நீங்க வச்சுக்கலாம். இந்த மெயின் டாட் பிடிச்ச பிறகுதான் நம்ம வந்து இந்த கழுத்து பகுதியில உள்ள பட்டன் பீஸ் பக்கம் நம்ம பிடிக்கிற டாட்டும் பிடிக்க போறோம். அது எப்படின்னா அது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த ஒரு டாட்டை மட்டும் நீங்க அளவை மெயின்டைன் பண்ணி பிடிச்சிட்டா அடுத்தடுத்த இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா வந்துடும். பாருங்க, இந்த உயரத்தை சமமா மடிக்கிறீங்க. அந்த கொக்கி பீஸ் வைக்கிற இடத்துல சமமா மடிச்சிடுறோம். மடிச்சோடனே இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்குது பாத்தீங்களா. இப்படி மடிச்சோம்னாலே உங்களுக்கு ஒரு பாயிண்ட் மாதிரி கிடைக்கும். அதுக்கு ஒரு இன்ச்சு முன்னாடி வரைக்கும் நீங்க அளவு குறிச்சுக்கலாம். இந்த அதுக்கு உயரத்தை சொல்றேன். உங்களுக்கு பிளவுஸ் அழகா வரணும். பிறந்த இங்க வருது. நான் வந்து ரெண்டரை மூணு இன்ச்சுக்குள்ள நீங்க வச்சுக்கலாம். ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கலாம் அல்லது மூணு இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த இடைவெளி ஒரு ஒன்னு ஒன்றரை வச்சுக்கோங்க. அதே போல அகலம் வந்து இதுல நீங்க கால் இன்ச்சு அகலம் வச்சீங்கன்னா போதுமானது. கால் இன்ச்சு. இப்ப இங்க இருந்து அப்படியே குறைச்சுக்கிட்டே நம்ம இங்க வரைக்கும் தைக்க போறோம். இங்க ஓரத்துல இளையாடுறோம், இங்க இளையாடக்கூடாது. சரி பண்ணிக்கோ. இந்த பாயிண்ட் அப்படியே பிடிச்சுக்கிட்டு இதை நேரா மட்டும் இந்த ரெண்டும் உன்னோட ஒண்ணு சரியா இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். இப்ப என்ன பண்றோம்னா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதை விட அரை இன்ச்சு மேல ஏத்திடுங்க. இங்கேயுமே வந்து அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு தாராளமா நம்ம ஏத்திடலாம். நம்ம மூன்றரை இன்ச்சு வச்ச நாலு இருக்கு, நான் அரை இன்ச்சு மேல ஏத்தி குறைஞ்சது மூணு மூன்றரை தான் வைக்கணும். ரொம்ப பெருசாலாம் வச்சிடாதீங்க. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப உங்களுக்கு கம்மியா, சின்ன சைஸ் பிளவுஸ்க்குள்ள இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு கம்மியாகும். அப்ப நீங்க ரெண்டரை கூட இந்த பாயிண்ட் தான் நமக்கு, இந்த பாயிண்ட்ல இருந்து அரை இன்ச்சு மேல ஏத்திடுங்க. இங்க இருந்து கால் இன்ச்சு பிடிக்கலாம், அரை இன்ச்சு பிடிக்கலாம். நான் அரை இன்ச்சு வைக்கிறேன். எதுக்காகனா நம்ம பிளவுஸ் சரியா தச்சாலுமே ஒரு சில நபர்களுக்கு வந்து நமக்கு முன்பக்கத்துல இந்த ஹாம்கோல்ல முன்பக்கம் லூஸ் விழுகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க அரை இன்ச்சு தாராளமா எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தைக்க நமக்கு தெரிஞ்சிடும். இந்த கஸ்டமருக்கு நம்ம இப்படிதான் தைக்கணும், இந்த கஸ்டமருக்கு நமக்கு இப்படிதான் தைக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு நம்ம தைச்சுக்கலாம். இப்ப இங்க இளையாடுறோம், இங்க இளையாடக்கூடாது. அப்படியே கிராஸா தைச்சிட்டு வந்துடும். இப்ப மூணு டாட்டு முடிச்சாச்சு. நான் உள்பக்கம் திருப்பி காமிக்கிறேன் பாருங்க. இப்ப மூணுக்குமே ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் ஆகும் உங்களுக்கு இருக்கும் பாருங்க. இப்ப நான் வெளிப்பக்கம் திருப்பி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மெயின் டாட்டு தான் அளவு மார்க் பண்றது. மித்த எல்லாமே நான் சொன்ன மாதிரி இந்த பாயிண்ட்ல இருந்து கம்மி பிடிக்கணும். இந்த அளவுகளும் ஒண்ணுதான். இந்த மெயின் டாட் அளவு மட்டும்தான் நமக்கு மாறும். இப்ப நான் வெளிப்பக்கம் திருப்பி காமிக்கிறேன்.
cup shape நல்லா இருக்கணும் அப்படி கொண்டவங்களுக்கு எடுப்பா தெரியணும் கிராஸ் எல்லாம் நல்லா பிடிங்க பாக்கஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுகள்ல நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க பெரிய பாடி சைஸா இருந்தா மட்டும் 50க்கு மேல போறப்ப இத 3 அந்த மாதிரி வச்சுக்கோங்க அதே போல இந்த உயரத்தையும் ஒரு 1/2 இன்ச் கூட்டிக்கலாம் மித்தபடி எல்லா அளவும் இதே போலயே நீங்க எடுங்க நல்லா தூக்கலா இருக்கணும்ங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம தைக்கணும் அடுத்ததா வந்து நார்மலா எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்ப்போம் இப்ப இதுக்கு ஏற்பாடா நான் பார்த்து ஆனா நார்மலா தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம இப்ப எப்படி மார்க் பண்றதுன்னு பார்க்க போறோம் கழுத்து பகுதியில கீழ் பகுதியில தான் நம்ம வந்து மெயின் டாட்டிங்க பிடிப்போம் அதுல இந்த இடைவெளி வந்து நீங்க தாராளமா 2.5 இந்த கேப் வந்து எல்லாத்துக்குமே 2.5 தான் வைக்கணும் மேக்ஸிமம் வந்து எல்லா சைஸுக்கும் 2.5 வரும் சின்ன உடம்பு அதாவது 28-30க்குள்ள வர்றவங்களுக்கு நீங்க இதை வந்து 2 அப்படின்னு வச்சுக்கலாம் இப்ப யாருக்கும் அது வராது பெரிய சைஸ் 50க்கு மேல போறப்ப இந்த இடைவெளி வந்து 3-3.5 எப்படி டாக்டர் உங்களுக்கு கேட்டாலுமே இந்த இடைவெளி வந்து இந்த மாதிரிதான் கணக்கு பண்ணணும் ரொம்ப தள்ளி வச்சுட்டீங்க அப்படின்னு பிளவுஸ் போடையில உங்களுக்கு கப் ஷேப் வந்து தள்ளி போடும் சென்டராகவே இருக்காது உங்களுக்கு இந்த நம்ம கொக்கி மாற்ற இடத்துல இருந்து நம்மளுக்கு 2.5-3 இருந்தா தான் உங்களுக்கு பிளவுஸ் போடையில நம்மளுக்கு கப் ஷேப் சரியா வரும் ஏன்னா பாடி ஷேப் நமக்கு அப்படிதான் இருக்கும் ரொம்ப தள்ளி இந்த மாதிரில தள்ளி எல்லாம் வச்சிடாதீங்க நல்லா இருக்காது இப்ப 2.5 நார்மலா வைக்கணும்னா எல்லாத்துக்குமே நீங்க 2.5 வைக்கலாம் 50க்கு மேல போறப்பா 3 வச்சுக்கலாம் 3.5 வச்சுக்கலாம் அதுக்கு மேல போகாதீங்க இப்ப 2.5 வச்சாச்சு பாருங்க 2.5 அதுக்கப்புறம் அகலமும் 2.5 மெயின் டாட்டோட அகலம் நார்மலா கேட்கறவங்களுக்கு 2.5 வைங்க போதுமானது இப்ப இத நம்ம மடிச்சு இதோட உயரத்தை எடுக்க போறோம் முதல்ல எப்படி மடிச்சோமோ அதே போலதான் மடிக்க போறோம் பாருங்க இதையும் சரியா வச்சாச்சு இப்ப இந்த மடிப்பு பகுதி வருது இல்லையா இதுலதான் வந்து மெயின் டாட்டோட உயரம் எடுக்க போறோம் மெயின் டாட் உயரம் வந்து நான் 2 வைக்கிறேன் இந்த மாதிரி எடுத்து இது வந்து நார்மலா இருக்கும் பாயிண்ட் ஆகும் தெரியாது பாயிண்ட் இல்லாம முழுக்குன்னு இருக்காது உங்களுக்கு எப்பயுமே இப்ப நான் சொல்ற டாட் பிடிக்கிற அளவுகள்லாம் வந்து நீங்க கிராஸ் கட்டிங்க்கும் இதே போல மெயின்டைன் பண்ணிக்கலாம் நேர் கட்டிங்க்கும் இதே போல பண்ணிக்கலாம் இப்ப இத நம்ம இப்ப கிராஸ் ஆக்கிற பண்ண 2.5 இன்ச் ஒட்டி வந்துடும் இப்ப நம்ம தச்சிடலாம் எப்பயுமே டாட் தைக்கல கீழே தான் விளையாடும் இப்ப நம்ம மெயின் டாட் புடிச்சிட்டோம் பாருங்க அடுத்ததா நம்ம இந்த கழுத்து பகுதியில இந்த கொக்கி பீஸ் வைக்கிற இடத்துல சமமா மடிச்சு 2nd டாட் பிடிக்கணும் இந்த மெயின் டாட் உள்ளது கொஞ்சம் கொஞ்சம் மாறும் இந்த அளவுகள்லாம் ஒரே தான் இல்ல இந்த பாயிண்ட் வருது இல்லையா இதை விட 1 இன்ச் இங்க தள்ளி வச்சுக்கோங்க ஹாம் கட் பக்கம் அரை இந்த மெயின்டைன் பண்ணி நீங்க தச்சாலே உங்களுக்கு மித்ததெல்லாம் சரியாகும் காலிஞ்சு வைக்கிறோம் இப்ப ரெட்டையா மடிச்சுட்டோம் கழுத்து பகுதியில இருக்கிற கொக்கி பீஸ ரெட்டையா மடிச்சு நம்ம 2nd டாட்டு பிடிக்க போறோம் 1/2 இன்ச் வச்சாச்சு இந்த இடத்துல இங்க உயரம் பாக்குறோம் இந்த பாயிண்ட் வந்து 4ல இருக்கு ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் நீங்க தள்ளியே நம்ம குடிச்சுக்கலாம் நான் 2.5 வைக்கிறேன் அதாவது அளவு ஒரே அளவு பிளவுஸ் ஒரே அளவு கட்டிங் தான் நான் போட்டிருக்கேன் ஆனாலும் உங்களுக்கு இந்த டாட்டோட அளவை மாத்துறதுனால இந்த வித்தியாசம் வரும் அந்த முத டாட் பிடிச்சப்ப இங்க 4.5 வந்துச்சு இல்லையா இப்ப நமக்கு 4 தான் வருது பாருங்க ஒரு 1/2 இன்ச் அப்ப மெயின் டாட்டை நம்ம பிடிக்கிறதுலதான் நம்மளோட டாட்டோட கப் ஷேப்போட அழகு இருக்கு இப்ப உயரம் 2.5 இன்ச் இது வந்து நார்மலா கேக்குறவங்களுக்கு இப்ப இங்க இலையாடுறோம் அப்படியே ஷேப்ப குறைச்சு இங்கேயோட நிப்பாட்டு இப்ப 2 டாட் நம்ம பிடிச்சிட்டோம் வெளியில திருப்புவோம் பாருங்க இப்ப 2 டாட் பிடிச்சிட்டோம் இல்லையா இது 2 அப்படி பிடிச்சோம்னா இந்த இருக்கு பாருங்க பாயிண்ட் இந்த பாயிண்ட் இது அப்படி பிடிச்சிக்கிட்டு நீங்க இங்க அப்படி கொண்டுட்டு வாங்க கிராஸ் ஆகுது போகும் ஆனா நீங்க அப்படி வச்சு நேரா கொண்டுட்டு வாங்க
இது ரெண்டும் சமமா இருக்கும் அது வந்து இப்படி புடிச்சிட்டு இப்படி போட்டீங்கன்னா சமமாகும் இப்ப அதே போல நம்ம இந்த ரெண்டை சரி பண்ணி இந்த பாயிண்ட்டை சரி பண்ணி நம்ம மடிச்சிட்டோம் இப்ப என்ன பண்றோம் இப்ப பாருங்களேன் இந்த உயரத்தை கம்மி பண்றப்ப இந்த கப் ஷேப் உயரம் அங்கேயும் அதே நாள் தான் வந்துச்சு இங்கேயும் அதே நாள் தான் வரும் அந்த மாதிரி மெயின் டாட் பிடிக்கிறப்ப ஒவ்வொரு அளவுகள் ஒவ்வொரு மாதிரி வரும் மெயின் டாட்டை வந்து நம்ம என்ன சைஸ்ல நமக்கு வேணுமோ நம்ம மாற்றி பிடிச்சிட்டோம்னாலே நமக்கு கப் ஷேப் வந்து சரியா வந்துடும் இது வந்து இந்த பாயிண்ட்டை விட அரை இன்ச்சு ஏற்றிக்கலாம் அவ்வளோதான் இது வந்து மேக்ஸிமம் எல்லா சைஸுக்கும் மூன்றரை தான் வரும் மூணு மூன்றரை இந்த அரை இன்ச்சே வைக்கிறேன் கால் இன்ச்சு வச்சுக்கலாம் அரை இன்ச்சு வச்சுக்கலாம் நான் அரை இன்ச்சு வைக்கிறேன் இப்போ இங்கே விளையாடுறோம் இங்கே அப்படியே கொண்டு வந்துடும் இப்போ நம்ம மூணு டாட்டும் முடிச்சாச்சு நான் விரிச்சு காமிக்கிறேன் பாருங்க அதே போல் நமக்கு கேப் கிடைக்கும் இங்கே அரை இன்ச்சு தான் விட்டனாலும் நமக்கு அரைஞ்சிருக்கோம் ஆனால் ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு ஒன்றரை இன்ச்சு கேப் வந்து மூணுக்குமே ஒன்றரை இன்ச்சு கேப் வரும் அதே போல் ரெண்டுக்கு நடுவில் ஒன்று இருக்கும் இது ரெண்டுக்கு நடுவில் இது இருக்கும் இது ரெண்டுக்கும் நடுவில் இந்த டாட் இருக்கும் அக்கனா புள்ளி மாதிரி வரும் இந்த கேப்பும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக பிடிச்சாலுமே இந்த கேப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கப் ஷேப்பாக அழகாக இருக்கும் இப்போ நம்ம விரிச்சு காமிக்கிறோம் இது வந்து நார்மல் சைஸுக்கு அதாவது கப் ஷேப் நல்லாவும் இருக்கணும் அதே போல் எனக்கு ரொம்ப தூக்கலாக இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு நீங்கள் இந்த அளவுகளை மெயின்டைன் பண்ணி தச்சுக்கலாம் நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங் என்ன சைஸ்னாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் தச்சுக்கலாம் இந்த இந்த இடைவெளி தான் கொஞ்சம் மாறும் பெரிய சைஸுக்கு சின்ன சைஸுனா ஒரு 34 சைஸ் வரைக்குமே நீங்கள் இதை வந்து 2.5 2.5 வச்சுக்கலாம் அப்புறமா 50 சைஸுக்கு மேலே நீங்கள் வந்து 2.5 மேலே தான் வைக்கணும் 3 இன்ச்சு வைக்கணும் 3.5 அந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த இடைவெளி மித்தபடி கப் ஷேப் வந்து யார் எப்படி கேட்குறாங்க அப்படின்றத பொறுத்து ஷார்ப்பாக வேணும்னா நம்ம வச்சுக்கலாம் இது வந்து நார்மலாக நமக்கு கேட்குறவங்களுக்கு அடுத்ததாக வந்து நம்ம என்ன சைஸ் பிடிக்க போகிறோம்னா மீடியமாக இது வந்து நார்மலாக போடுறவங்களுக்கு இதை விட கம்மி பண்ணி எனக்கு கேட்பாங்க கிராஸ் கட்டிங்னாலும் சரி நேர் கட்டிங்னாலும் சரி அவங்க கேட்குற கட்டிங் நம்ம போட போகிறோம் ஆனால் கப் ஷேப்பும் வந்து அவங்க கேட்குற மாதிரி தான் நம்ம தச்சு கொடுக்கணும் எனக்கு வந்து கிராஸ் கட்டிங் போடுங்க இல்லை நேர் கட்டிங் போடுங்க அவங்க பிளவுஸை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் நேர் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்கான்னு நம்ம தெரிஞ்சிடும் அளவு பிளவுஸில் அதை வச்சு நம்ம கட்டிங் போட்டுருவோம் இந்த மெயின் டாட் பிடிக்கிறதுல நம்ம அடுத்தது வந்து இதை விட குறைச்சி எப்படி பிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ அதே போல தான் நம்ம முன்பக்கத்தை போட்டிருக்கோம் கழுத்து கீழ்ப்பகுதியில் நம்ம மெயின் டாட் பிடிக்க போகிறோம் இந்த கேப்பு 2.5 தான் குறைச்சி கேட்பாங்க இந்த இடைவெளி 2.5 வச்சுக்கோங்க இது 2 வைக்கலாம் இது வந்து 2 தான் அதாவது எனக்கு வந்து டாட் பிடிச்சி தான் போடுவேன் கப் ஷேப் பிடிச்சி தான் போடுவேன் ஆனால் தூக்கலாக இருக்கக்கூடாது சாதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க இப்போ வந்து முன்பக்கம் வந்து எனக்கு கிராஸ் பிடிச்சி தான் போடுவேன் டாட் பிடிச்சி தான் போடுவேன் ஆனால் வந்து சாதாரணமாக இருக்கணும்ப்பா ரொம்ப தூக்கலாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி தான் கேட்பாங்க அவங்களுக்கு நீங்கள் இந்த சைஸ் பிடிச்சிக்கலாம் எங்கள் மாமியாருக்கெல்லாம் நாங்கள் இந்த சைஸில் தான் தப்போம் அதே போல் கொஞ்சம் இப்போ நார்மலாக நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 34 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 2.5க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள் 2.5 வைக்கலாம் 2 வைக்கலாம் 2.5 வைக்கலாம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அதே போல் 36க்கு மேலே 50 வரைக்குமே நீங்கள் வந்து தாராளமாக இந்த 2.5 போதும் 2.5 இன்ச்சு இந்த கேப்பை தான் நான் சொல்கிறேன் இந்த கேப்பை தான் நான் சொல்கிறேன் இந்த இடைவெளி தான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் இந்த டாட்டோட அகலம் நமக்கு ரொம்ப முக்கியம் அகலமும் உயரமும் அதனால் இதை சரியான இடைவெளி விட்டு இந்த மெயின் டாட்டை சரியாக பிடிச்சா தான் உங்களுக்கு மித்த 2 டாட்டும் சரியாக வரும் கப் ஷேப்பும் அழகாக இருக்கும் 50க்கு மேலே போகிறப்ப எப்படி ஒரு டாட்டு கேட்டாலும் தூக்கலாக இருக்கணும் நார்மலாக இருக்கணும் இல்லை சின்னதாக இருக்கணும்னு கேட்டாலுமே உங்களுக்கு இந்த கேப்பு வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் 50 சைஸுக்கு மேலே போகிறப்ப 3 வைக்கணும் 3.5 வைக்கலாம் 2 சைஸும் வச்சுக்கலாம் தாராளமாக அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் டாட்டை பிடிக்கணும்
இப்ப நம்ம நான் நார்மலா ஒரு நார்மல் சைஸ்க்கு சொல்றேன் 2.5 இது வந்து எல்லாத்துக்கும் இந்த டாட்டோட அகலம் வந்து கேக்குறவங்கள பொறுத்தது நார்மலா சின்னதா டாட் குடிக்கணும் ஆனா எடுப்பா இருக்க கூடாதுப்பா அப்படினு சொல்றவங்களுக்கு நீங்க 2 அகலம் வைங்க இந்த அகலத்தை நம்ம மடிக்கிறோம் இந்த அகலத்தை பாருங்க இப்படி மடிக்கிறோம் மடிச்சு சரியா வச்சுக்கோங்க சரியா வச்சிட்டு உயரம் எடுக்கறோம் உயரம் நீங்க தாராளமா 2 போதுமானது 2 போதுமானது அதுக்கு அப்புறம் இத அப்படியே நம்ம தைக்க போறோம் ஓரத்துல இலையாடுவோம் இங்க இலையாட கூடாது இப்ப பாருங்க இந்த டாட் புடிச்சாச்சு அதுக்கு அப்புறமா நம்ம கழுத்து பகுதியில் இந்த கொக்கி வைக்கிற இடத்துல ஃபுல்லா அப்படியே இந்த உயரத்தை சமமா மடிச்சிடுறோம் 1/2 இன்ச் வைக்கிறோம் உயரம் வந்து 2.5 இன்ச் கழுத்து பகுதியில் அதாவது கொக்கி பீஸ் வைக்கிற இடத்துல 2வது டாட் பிடிப்போம் இல்லையா அது வந்து நார்மலா வேணும் சின்னதா வேணும் அப்படின்னு கேட்குறவங்க எல்லாருக்குமே நீங்க இந்த உயரத்தை 2.5 இன்ச் அடிச்சுக்கலாம் இப்ப நம்ம தச்சிடலாம் இந்த ஓரத்துல இலையாடுறோம் அப்படியே கிராஸா கொண்டு வந்து இங்க முடிச்சிடுறோம் இப்போ நம்ம 2 டாட்டு பிடிச்சிட்டோம் அடுத்ததான் 3வது டாட்டு எப்பயுமே பாருங்க டாட் பிடிக்கையில் இந்த உள்பகுதியில் இலையாடாமல் இந்த மாதிரி நூல் விட்டுருங்க நூல் விட்டு கட் பண்ணுங்க அப்போ தான் இது பிரியாமல் இருக்கும் இப்போ இது 2 அப்படி பிடிச்சோம்னா நமக்கு இந்த பாயிண்ட் கிடைக்கிது பாருங்க இந்த பாயிண்ட் கிராஸாக போகும் இப்படி மடிச்சிங்கன்னா இந்த துணி கிராஸாக இருக்கும் இப்போ இந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டே இதை நேராக இப்படி பிடிச்சி இது 2 சரியாக வர்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சி இப்படி போட்டோம்னா பாருங்க 2 துணியும் இந்த பக்கம் மடிக்கையில் சரியாக இருக்குது இப்படி போட்டுக்கிறோம் இப்போ இந்த உயரம் இந்த பாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச் மேலே ஏற்றி இது வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் 3 3.5 வைக்கலாம் 3.5 வைக்கிறோம் 1/2 இன்ச் ஏற்றிடலாம் இல்லை 3 கூட வச்சுக்கலாம் நார்மலாக சின்னதாக வேணுங்கிறவங்களுக்கு நீங்கள் 3 கூட வச்சுக்கோங்க 3 வைப்போம் நம்ம 3.5 வைக்கலாம் ஆனால் இது வந்து நார்மலாக ரொம்ப சின்னதாக எங்களுக்கு அதாவது தப்பு டாட் பிடிக்கணும் ஆனால் வந்து எடுப்பாக இருக்கக்கூடாது ரொம்ப நார்மலாக இருக்கணும்ப்பா அப்படின்றவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இந்த உயரம் அகலம் வந்து ஒரு 1/2 இன்ச் வைக்கிறேன் இப்போ இங்கேருந்து இப்படியே கிராஸாக கொண்டு வந்தோம் இப்போ பாருங்க எப்பயுமே 2 டாட்டுக்கு ஒரு நடுவில் ஒரு டாட் வரும் இது 2க்கு நடுவில் இது வரும் இது 2க்கு நடுவில் இது வரும் அக்கனா புள்ளி மாதிரி வரணும் எப்படி கம்மியாக வேணும் கூட வேணும்னு கேட்டாலும் நீங்கள் இந்த பாயிண்ட்டை வந்து சரியாக வச்சுக்கோங்க இது சின்னதாக எடுப்பா இல்லாமல் எங்களுக்கு பேருக்கு டாட் பிடிச்சி கொடுங்க அப்படின்றவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பிடிச்சி கொடுக்கலாம் அடுத்ததாக ஒரு மெத்தடு அது எப்படின்னா அதாவது மெயின் டாட்டில் வந்து அகலம் கூட பிடிச்சி உயரத்தை கம்மி பண்ணி பிடிக்கிறது அது கேட்பாங்கன்னா கப் ஷேப் வந்து தூக்கலாக இருக்கக்கூடாதுப்பா ஆனால் ஃபேட்டாக இருப்பாங்க ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்களுக்குலாம் நம்ம வந்து இந்த அகலத்தை மெயின் டாட்டோட அகலத்தை கொஞ்சம் எடுப்பாகவும் கேட்பாங்க ஆனால் உயரம் மட்டும் கூட்டிடாதீங்க டாட்டோட உயரத்தை கூட்டிடாதீங்கப்பா கீழே அகலம் நல்லா பிடிங்க ஷேப் நல்லா இருக்கணும் ஆனால் இந்த உயரத்தை மட்டும் கூட்டாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நான் இப்போ அடுத்ததான் உங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன் இப்போ நம்ம கழுத்து பகுதியில் கீழ்ப்பகுதியில் மெயின் டாட்டுக்கு கேப் விட்டு அதுக்கப்புறம் மெயின் டாட் பிடிக்க போகிறோம் இது வந்து நல்லா ஃபேட்டாக இருக்கிறவங்க அதிகமாக நம்மளுக்கு கீழே அகலம் 3 3 இன்ச் வைப்போம் 3.5 இன்ச் வைக்கலாம் இந்த கேப் வந்து 3 இன்ச் வைக்கிறேன் 50 சைஸுக்கு மேலே உள்ளவங்க இந்த மாதிரி தச்சுக்கலாம் நீங்கள் சின்ன சைஸ்லையுமே வந்து எடுப்பாக கேட்குறவங்க ஆனால் உயரம் மட்டும் எனக்கு வேணாம்ப்பா பாயிண்ட்டாக இருக்கக்கூடாது ஆனால் கப்பு எடுப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க சேலை புடையில மேலே எடுப்பாக தெரியக்கூடாது ஆனால் வந்து கப் ஷேப்பும் நல்லா இருக்கணும்ப்பா அப்படி பிடிங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுகளை மெயின்டைன் பண்ணி பிடிச்சிக்கலாம் இது வந்து நான் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு பிடிச்சி காமிக்கிறேன் நார்மலாக வந்து நம்மளுக்கு 36 சைஸுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த மாதிரி வந்து 40 48 இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் இந்த அளவுகளை மெயின்டைன் பண்ணி பிடிச்சிக்கலாம் இப்போ கேப் வந்து 3 இன்ச் விட்டுருக்கோம் அதுக்கப்புறம் மெயின் டாட்டுக்கு 3 தான் விடுறோம்
மூணு புடிச்சுக்கோங்க. இது வந்து நல்லா டாட் இருக்கணும். டாட்டோட உயரத்தை மட்டும் குறைச்சிருங்க. கப் ஷேப் நல்லா இருக்கணும், ஆனால் உயரம் மட்டும் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஒரு தடவை ஒரு கப் ஷேப் தச்சு கொடுத்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு எது லைக் பண்ணுறாங்க அப்படின்றது. நம்ம அவங்க அளவு பிளவுஸ் வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மெத்தடில் ஒரு பிளவுஸை நம்ம தச்சு கொடுத்து அவங்க போட்டு பார்க்குறப்ப அவங்களுக்கு அழகாக இருந்துச்சுன்னா நம்ம அதவே மெயின்டைன் பண்ணி தச்சுக்கலாம். கிட்டையும் சரியாக மடக்கிறோம். பாருங்க அளவு சரியாக வச்சு மடக்கிடுறோம். இந்த மடிப்பு பகுதியில் இப்போ வந்து நமக்கு உயரம் கம்மியாக கேட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்ப உயரம் கம்மியாக எடுக்க போகிறோம். எவ்வளோ எடுக்க போகிறோம்னா வைக்கலாம் அல்லது ஒன்றரை வைக்கலாம். ஒன்றரை ரெண்டுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். ஒன்றே முக்கால் கூட வச்சுக்கலாம். இந்த மூணு அளவுகளில் வச்சுக்கலாம். ஒரு தடவை ரெண்டு வச்சு தச்சு கொடுங்க. உங்களுக்கு அது பிடிச்சிக்கிருச்சுன்னா அதே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இல்லைப்பா இதுவும் உயரமாக தான் இருக்கும், கொஞ்சம் அகலம்லாம் சரியாக இருக்குது, கப்பெல்லாம் நல்லாயிருக்கு, ஆனால் அந்த உயரத்தை மட்டும் கம்மி பண்ணு அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் கால் இன்ச்சு அரை இன்ச்சு குறைச்சி வச்சுக்கலாம். நான் இப்போ ரெண்டு வச்சு உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி கப் ஷேப் கம்மியாக கேட்குறவங்களுக்கு தான் நம்ம உயரம் ரெண்டு வைக்கணும்னு கிடையாது, எடுப்பாக இருக்கணும். அதே போல் எனக்கு இந்த உயரம் மட்டும் பாயிண்ட்டாக இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் நம்ம உயரம் ரெண்டு இன்ச்சு வைக்கலாம். இப்போ இலையாடப்புறம் இங்கே தச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம விரிச்சு பார்ப்போம். இப்போ பாருங்க நம்ம இந்த அகலத்தை கூட்டி பிடிக்கவும் இது எப்படி ஒரு டாட்லேயே நமக்கு தூக்கலாக தெரியும். அதுதான் அந்த மெயின் டாட்டோட அகலமும் உயரமும் தான் நமக்கு எல்லா பிளவுஸுக்குமே நம்மளுக்கு கப் ஷேப்பை வித்தியாசப்படுத்தி கொடுக்கறது. இன்டாட்டோட அகலம் உயரம் தான். இந்த வந்து ஒவ்வொருத்தவங்க பாடியை பொறுத்து நமக்கு மாறும். குண்டாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது 50 சைஸுக்கு மேலே போகிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் 2.5 இன்ச்சு வச்சா போதுமானது. 56க்கு மேலே போகிறப்ப நீங்கள் தாராளமாக இதை 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த கழுத்து பகுதியில் இந்த கொத்தி வைக்கிற இடத்த சமமாக மடிக்க போகிறோம். இந்த ரெண்டு டாட்டு வந்து மெயின் டாட்டு ஒன்று தான் அகலம் இதெல்லாம் கூடுவோம். அதே போல் இந்த டாட்டெல்லாம் வந்து இதே போல் தான் மடிக்கணும் எல்லா சைஸ் பிளவுஸுக்கும். இப்போ பாருங்கள் நம்ம டாட்டோட அகலம் கூட்டுனா அப்போ இந்த உயரம் உங்களுக்கு கூட கிடச்சிடும். இப்போ பாருங்கள் எல்லா பிளவுஸ்லையும் 4, 3 இந்த மாதிரி தானே வந்துச்சு. சின்ன சைஸாக பிடிச்ச பிளவுஸ்லலாம் இந்த மாதிரி பெரிய சைஸுக்கு நம்ம கப் ஷேப் பிடிக்கிறப்ப இந்த பாயிண்ட் வந்து 4.5 வருது பாருங்க. நம்ம 3 பிடிச்சா போதுமானது. கொக்கி பக்கம் வைக்கிற டாட்டு 1/2 இன்ச்சு அகலமும் 3 இன்ச்சு உயரமும் வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு உயரம். இப்போ உரத்தில் இலையாடி இப்படியே கொண்டு இப்போ ரெண்டாவது டாட்டும் பிடிச்சாச்சு. நம்ம விரிச்சு பார்ப்போம். பாருங்கள் இப்போ இந்த ஷேப்பு இப்படி போகும். இதை இப்படி பிடிச்சி இப்படி நேராக நீங்கள் இந்த இடத்த அப்படி பிடிச்சிக்கிட்டு மடிச்சிங்கன்னா ரெண்டு சமமாக வர மாதிரி மடிச்சுக்கோங்க. சமமாக வந்துடுச்சு. இந்த பாயிண்ட்டு அங்கே தான் இருக்கணும். துணியை மட்டும் இதை மட்டும் இப்படி ஏற்றி இறக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த உயரம் நமக்கு பாருங்கள் இந்த உயரம் கம்மியாயிரும். ஒவ்வொரு பிளவுஸ் அளவில் நம்ம மெயின்டைன் பிடிக்கிறத வச்சு நமக்கு இந்த உயரங்கள்லாம் அளவு கம்மியாக வரும். நமக்கு இந்த பாயிண்ட்டை விட 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. அதுதான் கணக்கு. பாயிண்ட்டோட கொக்கி பக்கம் நம்ம ரெண்டாவது டாட் பிடிக்கிறோம் இல்லையா, கொக்கி பக்கம் அது மட்டும் நீங்கள் 2.5, 3 அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. இது வந்து இந்த ஹாம் கோல் பக்கம் நம்ம 3வது டாட் பிடிக்கையில் இந்த பாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிக்கோங்க. இப்போ 4 இருக்கு, நம்ம 3.5 வைக்கிறேன். இங்க 1/2 இன்ச்சு இப்ப தச்சிடலாம். வர வர குறைச்சுக்கிட்டே வரணும். இங்க வரைக்கும் இப்படியே தச்சு இங்க வந்து குறைக்க கூடாது, ஷேப் அழகா இருக்காது. இங்க அங்கிருந்தே அப்படியே குறைச்சுக்கிட்டே வரணும். இப்ப நம்ம விரிச்சு பார்ப்போம். பாருங்க இப்ப நான் வெளிப்பக்கம் விரிச்சு காமிக்கிறேன். இந்த
மெயின் டாட்டோட அகலத்தை நம்ம கூட்டினாலே நமக்கு எவ்வளோ பாயிண்ட்டாக வருது பாருங்க. வந்து நம்ம கம்மியாக தான் வச்சோம், அதுவே இவ்வளோ பாயிண்ட்டாக வரும். அந்த மாதிரி மெயின் டாட்டை அகலத்தை கூட்ட கூட நமக்கு பாயிண்ட்டோட பாயிண்ட் வந்து கூடும். இப்போ வந்து நம்ம நாலு விதத்தில் பிடிச்சிருக்கோம். இதில் நம்ம கஸ்டமர் எப்படி எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம தச்சு கொடுத்துக்கலாம். இப்போ நாளையுமே நான் உங்களுக்கு விரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நம்ம முதல் பிடிச்சது, இது வந்து கப் ஷேப்பு நல்லா வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம 3 இன்ச் அகலம் வச்சு பிடிச்சோம் இல்லையா, கப் ஷேப்போட அகலம் 3 இன்ச் வச்சு பிடிச்சது. உயரம் வந்து 2.5 இன்ச் வச்சோம். இது வந்து எடுப்பாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு தச்சது. அடுத்ததாக வந்து நம்ம நார்மலாக ரொம்ப எடுப்பும் இல்லாமலாம் ரொம்ப அமிங்கி இல்லாமல் எனக்கு நார்மலாக தச்சு கொடுங்க, நல்லா இருக்கணும் நல்லா தச்சு கொடுங்க எடுப்பாக இல்லாமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து தச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு கப் ஷேப் வந்து அழகாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். போடுறவங்களை பொறுத்து தான் நம்ம தைக்க முடியும், கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அப்படி தான் நம்ம தச்சு கொடுக்கணும். இது வந்து கப் ஷேப் மெயின் டாட்டோட அகலம் 2.5 இன்ச் எடுத்தோம், ஒயர் 2 இன்ச் எடுத்து தச்சோம் பாருங்கள். ஒவ்வொரு கப் ஷேப்புக்குமே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், பார்க்கையில வித்தியாசம் தெரியும், போடையில் அதே வித்தியாசம் இருக்கும். அடுத்ததான் நம்ம மூணாவதாக தச்சது வந்து எனக்கு வந்து கப் ஷேப் வேணும் ஆனால் வந்து எடுப்பாக இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும், சின்னதாக பிடிச்சி கொடுங்க, போட்டால் ப்ளவுஸு ஷேப் இல்லாமல் அழகாக இருக்கணும்ப்பா அப்படின்னு அமுங்கி இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா வயசானவங்க அந்த மாதிரி தான் போடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த அளவில் பிடிச்சிக்கலாம். இது மூணாவதாக நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, கப் ஷேப்பு மெயின் டாட்டோட அகலம் வந்து 2 இன்ச் வச்சோம், அந்த மாடல் இது. அடுத்ததான் நம்ம நாலாவதாக பார்க்குறோம், அதாவது கப் ஷேப்பு எடுப்பாகவும் வேணும் ஆனால் அந்த மெயின் டாட்டோட உயரத்தை மட்டும் கம்மி பண்ணுங்கப்பா, இது பாயிண்ட்டாக நிற்கிது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெரிய சைஸு ப்ளவுஸுகளுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இது வந்து மெயின் டாட்டு நம்ம கேப்பு 3 விட்டோம், அதே போல் இந்த உயரம் வந்து 2 தான் வச்சோம், 1.5 வச்சுக்கலாம். மெயின் டாட்டோட அகலம் வந்து 3 இன்ச் வச்சோம். இந்த மாதிரி பிடிக்கிறது, இந்த மாதிரி நம்ம தேவைக்கேற்ப கப் ஷேப்போட அளவுகளை நம்ம மாற்றி தச்சுக்கலாம். இந்த சைஸுக்கு இப்படி தான் அப்படின்றதெல்லாம் கம்பல்சரி கிடையாது, ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. இந்த சைஸுக்கு இந்த மாதிரி கப் ஷேப்பு தான் பிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் கம்பல்சரியே கிடையாது எப்பயுமே. இது வந்து டெய்லரிங்கை பொறுத்த மட்டும் கஸ்டமருக்கு என்ன தேவை, அவங்க எப்படி போடுவாங்க, அவங்க வந்து திருப்தி ஆகணும். அப்போ அவங்க எப்படி போடுவாங்களோ அப்படி தான் நம்ம தச்சு தரணும். ஒருத்தர் பாயிண்ட்டாக போடுவாங்க, ஒருத்தர் வந்து பாயிண்ட் வேணாம்பாங்க, ஒருத்தர் வந்து நார்மலாக தச்சு கொடுங்கன்பாங்க. அந்த மாதிரி நம்ம கஸ்டமர் கேட்குறத பொறுத்து நம்ம கூட்டி குறைச்சி நம்ம தச்சு கொடுத்துக்கலாம். இது கஸ்டமர் ஒரு ப்ளவுஸ் தச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது செட் ஆயிடுச்சுன்னா நம்ம அதவே ஃபாலோ பண்ணிக்கலாம். அந்த கஸ்டமருக்கு நம்ம தைக்க தைக்க நமக்கு இந்த கஸ்டமருக்கு இவ்வளோதான் வைப்போம், இந்த கஸ்டமருக்கு இவ்வளோதான் நம்ம தப்போன்றது நமக்கு தெளிவாயிரும். அதனால் இப்படி தான் அப்படி தான்லாம் கம்பல்சரி கிடையாது எதுவுமே. கப் ஷேப்பை பொறுத்த மட்டுக்கும் நம்ம கூட்டி குறைச்சிக்கலாம். இப்போ இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி தச்சு கொடுங்க. வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.